வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட், இதுவும் ஒரு அல்வா தான். ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு அல்வானே சொல்லலாம். இளநீர் பார்த்தாலே தெரியும் உங்கள் எல்லாருக்கும், அதோடய வழுவல் இதெல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி அல்வா பண்ண போகிறோம். இது பீஸ் பீஸாக இந்த நல்ல ரொம்பவும் தின்னாக அப்படியே உருவமே இல்லாமல் மாதிரி லேஸாக இருக்கும்ல, அந்த மாதிரியும் வேண்டாம். ரொம்ப திக்காக இருந்தாலும் நன்னாக இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் தொள தொலன் ஆடுற மாதிரி இருக்கிற வழுவலாக இருக்கிற இதுவாக வாங்கிக்கோங்க. இப்படி இருக்கிறதா இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம இந்த ஹல்வாவில் போடணும். ஒரு ஒரு ப்ராசஸ்ஸாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 100 கிராம் கார்ன்ஃப்ளவர். 100 கிராம் நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறோம்னா 200 கிராம்ஸ் கிட்டக்கு சுகர் வேணும் நமக்கு. அதே மாதிரி இந்த கப்பால் ஒரு கப் போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ இதில் இந்த இளநீர் நல்லா டீ ஃபில்டர் ஏதாவது ஒரு ஃபில்டரில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. 2 கப் இதில் விடணும். 1 கப் விட்டேன், 2 கப் விட்டுட்டேன். நல்லா கட்டிலாம் இல்லாத கரைச்சிக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பு போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். இது ஒரு 10 முந்திரி பருப்பு இருக்குது. இந்த வெய்ய நாளில் தான் நமக்கு வந்து இந்த இளநீர் இதெல்லாம் நிறையா எடுத்துக்கணும். ஸோ இந்த இளநீர்லாம் அப்படியே குடிக்கிறதுக்கு இல்லைன்னா அந்த மாதிரி அல்வா மாதிரி பண்ணி கூட கொடுத்தேன்னா குழந்தையெல்லாம் சாப்பிடுவா. நேச்சுரல் மினரல்ஸ் இருக்குது இந்த இளநீர்லாம். வறுத்தெடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த கப்பால் 1 கப் மாவு எடுத்துட்டோம் அப்படின்னா 2 கப்பு சர்க்கரை. ஸோ 1 கப்பு தண்ணி விடலாம். இதில் ஜஸ்ட் ஒரு பொடி பண்ண பாதாம் ஒரு 5-6 பீஸ் போடுறேன். உங்கள் சௌகரியம், இதெல்லாம் வேண்டாம், வெறும் முந்திரி பருப்பு மட்டும் போடுறேன்னா அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் சர்க்கரை, நான் 1.5 கப் சர்க்கரை போட்டுக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வேண்டாம், நல்ல ஸ்வீட்டாக வேணுங்கிறோம். 2 கப் போட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். யூஸ்வலி இதுக்கு சொல்லுவாள் 1:2, 1:2. அவ்வளோ ஸ்வீட்டாக வேணுங்கிறவா போட்டுக்கோங்க. எனக்கு ஸ்வீட் பிடிக்கும், அதான் ஸ்வீட்டாலாம் பிடிக்காது. இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிக்கிறது தெரியுது அவங்களுக்கு இந்த ஸ்டேஜில். இதை திருப்பி நொடுத்துற எதுவும் அடியில் தங்கிடாமல் இருக்கணும், நல்லா கரைச்சிக்கோங்க. இது வந்து 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு 2 கப் இளநீர் விட்டு கரைச்சிருக்கேன். ஸோ இதில் 1 கப் வேறு தண்ணி விட்டுருக்கோம். ஸோ டோட்டலாக நமக்கு 3 கப் கிட்டே நம்ம வாட்டர் எடுத்துருக்கோம். இதில் இப்போ கரைச்சதை விட்டுருலாம். அப்படியே இது கைவிடாமல் கலரிண்டே இருங்கும். இப்போ பார்க்கறச்சு இது வேறு மாதிரி கலரில் இருக்கு இல்லையா, நல்லா அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகும் பார்த்துட்டே இருங்கும். பட் அது கலராமல் விட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல அப்படியே அடியில் அந்த கார்ன்ஃப்ளவர் உட்காந்துருத்துனா அது அப்படியே கட்டி மாதிரி ஆகிடும். அதனால் கண்டினியூஸாக கலரி விட்டுட்டே இருக்கும். சும்மா ஹாலிடேஸ்னால் குழந்தையிலன்னா எனக்கெல்லாம் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது.
என் தம்பிலாம் வந்து ஹாலிடேஸ்னால் பொழுதே போகாது, மத்தியான வேளையில் அம்மாலாம் ரெஸ்ட் எடுத்துட்டுருப்பா, அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருப்பானுங்க. இந்த ஷூட் அப் டைம் அப்படின்னு சொல்லுவாள் பார்த்தியெல்லாம், அந்த சமயத்தில் இந்த ஆம்பளை குழந்தைகளுக்கெல்லாம் மட்டும் ரொம்ப பசிக்கும் பாவம். என்ன இருக்குது என்ன இருக்குன்னு டப்பா டப்பாவாக குடைவாளா, ஒன்றும் இல்லைனா வெறும் பூஸ்ட்டு போன்விட்டா ஹார்லிக்ஸ் இதெல்லாம் டபராவில் போட்டுப்பாங்க, ஸ்பூன் போட்டு எடுத்து வச்சு திம்பாங்க. அந்த மாதிரி இந்த குழந்தைகள் வந்து ஹாலிடேஸ்னா ஆற்றுல இருக்கிறது அதுகளுக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணும்னு கேட்டுருப்பா பாவம். ஸோ நான் சொல்கிற மாதிரி இப்போ அந்த டைமில் தான் குழந்தைகளுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட கொடுக்கணும், அப்போ தான் அவள் நல்லா ஹைட்டாக நல்ல ஒரு ஆரோக்கியமாக நல்லா இதுவாக வளர முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கலர் மாறிட்டு வருது, தெரியுறதா உங்களுக்கு, திக்காக இருந்து பாருங்க. மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க அடுப்பை, டக்குன்னு திக்காக எடுத்து தெரியுறதா உங்களுக்கு. ஸ்டேஜில் நாலு ஸ்பூன் நெய் விட்டுருக்கு. இந்த அல்வாக்கெலாம் ஆட்லி நமக்கு வந்து ஒரு ரொம்பலாம் வேணும்னு அவசியமே இல்லை, நெய் நம்ம நார்மலான ஸ்பூன்னாலே ஒரு அஞ்சாறு ஸ்பூன் எடுத்தாலே போதும். இந்த மாதிரி வழுவலை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏலக்காய் பொடி ஒரு ஹாஃப் அ டீஸ்பூன். ஸோ இப்படி மடிச்சு விட்டாலே மடி எடுத்து பாருங்க, நல்லா கெட்டியாக எடுத்து இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு, இந்த வழுக்கை, மலாய் எப்படி வேணால் சொல்லலாம், இது இன்ஃபேக்ட் நான் ரெண்டு இளநீர் வாங்கியிருந்தேன், அவ்வளவும் போடலை, ஒரு இளநீர் கீழே இருந்த வழுக்கில் தான் எடுத்துட்டேன் நான். ஸோ பார்த்தாலே எவ்வளோ ஜோராக இருக்குல்ல. ஸோ ரெடி ஆகிட்டு நல்ல ஜோரான இளநீர் அல்வா ரெடி. இந்த சம்மருக்கு இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப நன்னாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக. நிச்சயம் ரொம்ப ஈஸி சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், அதில் போட்டிருக்கிற நட்ஸ் எல்லாம் உங்கள் சௌகரியம், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ என்ன தேவையாக இருக்குமோ என்ன உங்களால் முடியுமோ அதை போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெடி ஆகிட்டு அடுப்பு அணைச்சிடுறேன். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.